Hello friends, welcome to our You and We channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பனியார கல்லிலே சாக்லேட் கேக் தாங்க செய்ய போறோம். அதுவும் பிஸ்கட்டையும் சாக்லேட்டையும் வச்சு எவ்வளோ ஈஸியா சாக்லேட் கேக் செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான பொருட்கள் நான் இன்றைக்கி கேக் செய்யறதுக்கு 150 கிராம் போர்பான் பிஸ்கட் எடுத்துருக்காங்க. அதை அப்படியே ரெண்டாக உடச்சி ஒரு மிக்சில் ஜாரில் மாற்றிடலாம். நல்லா ஒரு தடவை அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு அதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஹாஃப் டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பால் 75 ml இருக்குல்ல, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே வரலாங்க. இப்போ பேலன்ஸ் இருக்க பாலையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுலாம். அவ்வளோதாங்க, கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பனியாரக்கல்ல கொஞ்சமாக நெய் தடவிடலாங்க. ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொரு குழியிலையும் அப்படியே சேர்த்துடலாங்க. இப்போ சாக்லேட் துண்டுகளை மெதுவாக உள்ளே வச்சு அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுலாங்க. ஃபுல்லாக வச்சதுக்கப்புறமா மேலே அப்படியே கொஞ்சமாக பேட்டரி அப்படியே சேர்த்துடலாங்க. சாக்லேட் தெரியாத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு பனியாரக்கல்ல மூடிடலாங்க. அப்படியே 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டுங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, அப்படியே மெதுவாக திருப்பி விட்டலாம். மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். அவ்வளோதாங்க, கேக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மேலே கொஞ்சமாக சாக்லேட் சிரப் சேர்த்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான், விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மேலே நல்லா சாஃப்டாகவும் உள்ள சாக்லேட் இருக்கிறத அப்படியே கடித்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்டாக சமைப்போம், வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவோம். டாட்டா.